அரசியல் பிரதிநிதியா இருக்கும், மக்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை ஏத்தலாம். ஏன் கல்கட்டால ரேப் நடந்தாக்க இங்க வந்து ஒரு நம்ம கேள்வி கேட்கிறோமா இல்லையா, கேள்வி கேட்கிறோமா இல்லையா? அங்க வந்து பொது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பொது விஷயத்துல என்னுடைய கவனத்துக்கு வருகின்ற என்ன பொது விஷயமாக இருந்தாலும் என்னுடைய கருத்தை ஆழமாக தெளிவாக நாகரீகமாக எல்லா காலகட்டத்திலும் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பொது வெளியில கேட்கல, என்ன மன வருத்தம் புரியல, நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கவே இல்லையே, நான் குற்றச்சாட்டே வைக்கலையே, நான் நீங்க வந்து விவாதம் நீங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்க வெள்ளரிக்க கொடுங்கதான் கேட்டிருக்கேன், நான் குற்றச்சாட்டே வைக்கலையே, மன வருத்தம் வரதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அதனால நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டை கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா ஃபெயில் ஆயிருக்கீங்க தப்பா பண்ணிருக்கீங்களா இல்ல காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு ஒண்ணுமே சொல்லலையே. நான் அதாவது அவர்கள் வந்து மாமன்ற கூட்டத்துல வச்ச கருத்துக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், அவர்கள் பொது வெளியில சொன்ன கருத்துக்கு நான் கடிதம் தொடர்பா கருத்து மாறுறதுக்கு ஒண்ணுமே நடக்கல. அதுதான் மாநாடு விஷயமா வந்து மாநாட்டுக்கு இன்னும் தமிழக அரசு அனுமதி தரல. காங்கிரஸ் வரைக்கும் மாநாடு நடத்தினதுல அதனால எங்களுக்கு முன்னறிமுக அனுபவம் கிடையாது எங்களுக்கு. அதனால அவர்களுக்கு என்ன எஸ்பி ஆபீஸ்ல என்ன கேட்டிருக்காங்க தெரியல, கேட்டா பண்ணட்டும் முடியும். அந்த ஊர் சரியா இல்லாட்டி புதுக்கோட்டையில வந்து நடத்த சொல்லுங்க, நெருக்கடியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து நீங்களே அவரை வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க, மாநாடு நடக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் நடக்குது. என்ன கொள்கை நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், உங்ககிட்டயே நான் சொல்லிருக்கேன், இங்க இருக்கேன், சரி மாநாடு நடக்கட்டும், கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேளுங்க.